ஆட்சிக்கு வந்தால் பஜ்ரங் தள் அமைப்பை தடை செய்வோம் என்ற காங்கிரசின் தேர்தல் அறிக்கைக்கு எதிர்ப்பு. கர்நாடக மாநிலம் ஹூப்ளி அனுமன் கோவிலில் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்ட பாஜகவினர் மந்திரங்கள் ஓதி பஜனை. காங்கிரசிற்கு எதிராக பெங்களூருவில் பாஜகவினர் நடத்திய அனுமன் பஜனை. மத்திய அமைச்சர் ஷோபா உள்ளிட்டோர் பங்கேற்பு. உலகிலேயே ஊழல் நிறைந்த கட்சி காங்கிரஸ் என்ற பாஜகவின் செய்தித்தாள் விளம்பரம். உறுதி செய்யப்பட்டுள்ள ஆதாரங்களை இன்று மாலைக்குள் தாக்கல் செய்யுமாறு கர்நாடக பாஜகவிற்கு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு. பஞ்சாப் பொற்கோவில் அருகே தேசிய பாதுகாப்பு படையினர் நேரில் ஆய்வு. வெடிகுண்டு வெடிப்பு தொடர்பாக விசாரணை தீவிரம். தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன். மாணவிகளுக்கு இலவச மின்சார ஸ்கூட்டர். தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு முன்பே கவர்ச்சி அறிவிப்புகளை வெளியிட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. தடை செய்யப்பட்ட PFI அமைப்போடு தொடர்பில் இருப்பதாக சந்தேகம் உள்ளோரின் வீடுகளில் ரெய்டு. திருப்பதி ஏழுமலையான் கோவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம். குடும்பத்துடன் சென்று ஏழுமலையானை வழிபட்டார் EPS. சென்னையில் நடைபெறும் IPL போட்டிகளுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் டிக்கெட் விற்பனை என கூறி மோசடி. பல பேரிடம் சுமார் 1 லட்சம் ரூபாய் சுருட்டிய இளைஞருக்கு போலீசார் வலை. திருச்சி மத்திய சிறையில் உள்ள அகதிகள் சிறப்பு முகாமில் மாநகர காவலாணையர் சத்யபிரியா தலைமையில் 70 போலீசார் திடீர் சோதனை. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்ததாக அடைத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்தவர்களிடமிருந்து செல்போன்கள் பறிமுதல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஏழைகளுக்கு இலவச மருத்துவ சேவை திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டம் நடத்திய நிலையில் நிர்வாகம் மறுப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5வது முறை சாம்பியன் கோப்பையை வெல்லும் வரை தோனி விளையாடுவார். IPL போட்டியில் தோனியின் ஓய்வு முடிவு குறித்தான சுரேஷ் ரெய்னாவின் பதிலால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி. சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று முடிந்த நிலையில் 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளிய பின் அழகர் கோவிலுக்கு மீண்டும் வந்து சேர்ந்தார் கள்ளழகர். கோவிந்தா முழக்கத்துடன் மலர்கூவி வரவேற்ற பக்தர்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பெருமாளும் சிவனும் சந்திக்கும் நிகழ்வு. அதிகாலையில் நடைபெற்ற ஹரிஹரன் சந்திப்பு திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு.